பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, தாத்தா, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். உட்காருங்கம்மா. இல்ல. என்ன பாட்டி? கொஞ்சம் உள்ள வாய. என்ன வந்து கேட்டுட்டு தான் போயேன். போ பவி, கூப்பிடுறாங்கல்ல, நானும் சீதாமாவும் பேசிட்டு இருக்கோம். பத்திரம் பவி. உன் கல்யாணத்தை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் சங்கவி. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்காதா பின்ன? அண்ணன் என் ஃப்ரெண்டு ராஜசேகரும் நானும் திரும்பவும் ஒன்னா சேர போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பின்ன இத சாதிச்சது நீங்க தானே சீதாம்மா? கைய கொடுங்க, வாங்க வாங்க. என்ன சங்கவி? என்ன பாட்டி, சங்கவி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அவ தப்பா நினைக்க மாட்டாளா? நினைச்சிட்டு போகட்டும், அவ என்ன நினைச்சா நமக்கு என்ன? ஏன் இப்படி பேசுறீங்க பின்ன? உன்ன பத்தி அவ நினைக்கிறாளா? இல்ல இல்ல, நீ மட்டும் ஏன் அவ என்ன நினைப்பா நினைச்சு யோசிக்கிற? என்ன பாட்டி, நீங்க மரகத்தை சொல்றது சரிதானே? நீங்களுமா தாத்தா? நாங்க ரெண்டு பேரும் பேசி கலந்து முடிவு பண்ண அப்புறம் தான் உன்ன கூப்பிட வந்தோம். சங்கவி இருக்கிற இடத்துல நீ இருக்காத, அவ்வளவுதான். அவ இங்க வரட்டும் போகட்டும், அத பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஒதுங்கி இருந்துக்கோ. ஏன் பாட்டி? ஆமா, இதுக்கு முன்னாடி மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சிட்டு இருந்தா, நேருக்கு நேராவே உங்கட்ட மோதுனா. அப்போ நீங்க இத சொல்லிருந்தா கூட பரவாயில்லையே, இப்ப போய் சொல்றீங்க? சிரிச்சிட்டா அவ நல்லவளா ஆயிடுவாளா? இல்ல, அவ புத்தி தான் மாறிடுமா? ஏன் தாத்தா, ஒருத்தவங்க மாறவே மாட்டாங்களா? சும்மா இருமா, அவ மாறலா மாறலையாங்கறத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. ஆனா வீட்டுக்கு வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை காயப்படுத்திட்டு தானே போறா, அதான் சொல்றோம். ஆனா இப்ப அவ என்கிட்ட நல்லதானே நடந்துக்கிறா? அடேங்க அப்பா, நீதான் மெச்சுக்கணும். சிரிச்சுட்டா போதுமா? சிரிச்சுக்கிட்டே பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டு தானே போறா, எங்களுக்கு அது தெரியாமலா இருக்கும்? அப்படிலாம் இல்ல பாட்டி. பொய் சொல்லாதம்மா, நாங்க ரெண்டு பேரும் உன் முகத்தை பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அத பாக்குறதுக்காகவா நாங்க அங்கிருந்து இங்க வந்து இருக்கோம்? எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் சரி, என் பேத்தி சந்தோஷமா இருக்கான்னு நாங்க எடுத்துக்குவோம். இப்ப அப்படி இருக்க முடியலையே. நீங்க தான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. சங்கவி முன்னாடி என் ஃப்ரெண்டா இருந்த மாதிரி மாறிக்கிட்டே வரா. பவி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், வா சொல்லு. சங்கவி, அம்மாடி அவ உடம்புக்கு முடியலன்னு சொன்னா கொஞ்சம் படுத்துக்கிட்டுமே? ஆமாமா. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல, நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதேதான் நானும் சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன்? நான் பேச போறேன், அவ கேட்க போறா. அத படுத்துக்கிட்டே கூட கேக்கட்டும். நீ என்ன சொல்ற பவி? எப்படி தானா வந்து தொத்துக்குது பாரு. நான் சுருக்கா சொன்னா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரி இருக்கிறது அகம்பாவம். இந்த போட்டோவை இன்னும் கழட்ட கூட இல்ல. அப்படின்னா அரவிந்த் இன்னும் மனசுல இருக்கான்னு தானே அர்த்தம்? என்னால புரிஞ்சுக்க முடியுது பவி. அஃப்கோர்ஸ் அரவிந்த் உன் மனசுல இருப்பான் தான், பட் அதை மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறல்ல. நீங்க போங்க, பவித்ரா ரெஸ்ட் எடுக்கட்டும். உட்காரு பவி. இருக்கட்டும் சங்கவி, இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே. ஆமா, அதுக்கு என்ன? நீ உண்மையாவே சம்மதிச்சிட்டியா? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? எத்தனை வருஷமா உன் கூட பழகி இருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சம்மதிச்சிருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா? என்ன சங்கவி,
ஆதி மேல இன்னும் உனக்கு இஷ்டம் இருக்குதானே? நான் உன்கிட்டதான் அவனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னல, இப்ப என்னடானா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு சொல்ற? இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. அத விடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? அத சொல்லு முதல்ல. சந்தோஷம் இல்ல சங்கவி, குழப்பமா இருக்கு. என்ன நீ நம்பலியான்னு கூட தோணுது. ரியாலிட்டின்னு உன்ன இருக்கு பவி. நான் ஆதிய கல்யாணம் பண்ணா நீயே கட்டி வச்சா கூட அதுல பிரச்சனை வரும் தானே? வரும். ஆனா நீ நிஜமா சந்தோஷமா இருப்பல? சந்தோஷம்னா இல்லாதத நினைச்சு ஏங்காம இருக்கிறது தானே? இல்லாம இல்லையே, கொஞ்சம் தூரமா இருக்கு அவ்வளவுதான். என்ன நம்ப சங்கவி. உன்ன நான் என்ன விட நம்புறேன் பவி. ஆனா வினோத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இல்லன்னு சொல்வியா? தெரியல, மனசுல இத பத்தி யோசிக்கவும் பிடிக்கல. என்னமோ ஒரு பயம் இருக்கு சங்கவி. எனக்கு பதில் சொல்லவும் தெரியல. நீ தெளிவாதான் முடிவெடுத்தியானும் புரியல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் பவி. வாழ்க்கையில எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி பிளான் பண்ற மாதிரியா நடக்குது? எவ்வளோ க்வெஷ்சன்ஸ். இன்ஃபேக்ட் அப்படி இருந்தாதான் லைஃபும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப கூட நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா உண்மையாவே நீ நல்லா யோசிச்சு முழு மனசோட சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா சரிதான். பயப்படாத பவி, நான் எதனால யோசிச்சுதான் செய்வேன். நீ ஏன் கூட தானே இருக்க? அதை விட எனக்கு என்ன பெரிய பலம் வேணும் சொல்லு. அப்போ சரிதான், ஆனா கூட ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நீ மனச போட்டு குழப்பிக்காத பவி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. உன் பாட்டி தாத்தா என்ன திட்டிட்டே இருப்பாங்க. நான் வரேன். என்ன இவ, யாரோ துரத்துற மாதிரி இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்கா? சங்கவி, சங்கவி நில்லு. ஏ சங்கவி கண்ணு, நில்லு நில்லு. ஏமா ஏமா, என்ன ஸ்பீடு! ஐயோ கீர்த்தி கண்ணு, என்ன புடிச்சுக்கடா, மூச்சு வாங்குது. ஏ சங்கவி கண்ணு, இவ்ளோ தூரம் வந்திருக்க, என்ன பாக்காமலே போற? கொஞ்சம் வேலை இருந்தது ஆண்டி, அதான் அவசரத்துல கவனிக்கல. சொல்லுங்க. அப்படியா? அதான பார்த்தேன், சங்கவி கண்ணு எப்படி என்ன பாக்காம போவான்னு நான் நினைச்சேன். ஆனா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப கடைசியா ரெண்டு மூணு தடவை வரப்ப நீ என்கிட்ட சரியா பேசவே இல்ல சங்கவி கண்ணு. அப்படிலாம் இல்ல ஆண்டி, வேற ஏதாச்சும் அவசர வேலையா போயிருப்பேன். இப்போ கம்பெனிய நான் தானே பாக்கணும், செக் சைன் பண்ணணும், டாக்குமெண்ட் சைன் பண்ணணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டென்ஷன்ல இருந்திருப்பேன். சரிடா,